வணக்கம். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் பிப்ரவரி 14 இந்திய இராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த 44 பேர் வீர மரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. தீவிரவாதத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் பாகிஸ்தான் இணையதளத்தையே ஹேக் செய்து அங்கே இணையதள சேவையை முடக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவரோட விவரங்களை வந்து இணையதளத்திலிருந்து நீக்கியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் இராணுவ இணையதளத்தையும் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டு பாகிஸ்தான் இராணுவ இணையதளத்தை முடக்கியிருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் இராணுவம் திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கூகுளில் போய் பெஸ்ட் டாய்லெட் பேப்பர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடி தான் விடையாக வருது. அதாவது சிறந்த கழிவறை பேப்பர் எது என்று கூகுளில் தேடினா அதுக்கு பாகிஸ்தான் கொடி விடையாக வருது. இது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பெரிய பெரிய பதிலடிகள் பாகிஸ்தானுக்கு காத்துட்ருக்குன்னு நினைக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.